ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வேலைக்கு போகிற தாய்மார்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டுறது, ஸ்நாக் பாக்ஸ்க்கு கட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனாகவே இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், லஞ்ச் பாக்ஸ் திரும்ப காலியாகவும் வரணும்ட்டு இந்த மாதிரி நமக்கு நிறைய க்ரைட்டீரியா உண்டு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு மசாலா சப்பாத்தி ப்ளஸ் ஒரு சிப்ஸ் ரெசிபி, ரெண்டும் காலை வேளையில் குயிக்காக செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் ரைத்தா. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசாலா சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த உப்போட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு சிட்டிகை பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தையோட கார அளவுக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிகை சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரை கசூரி மேத்தி இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு நார்மலாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நமக்கு குருமா செய்யறதுக்கு இல்லை பக்கத்தில் ஏதாவது சைட் டிஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இந்த சப்பாத்தி வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சப்பாத்தி போடலாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு மூடியோட உள்பக்கம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வச்சு மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சேன். இதை எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடலாம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். லேசாக மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி இதை போட்டு திரட்டி எடுத்துக்கலாம். ஒரே அளவான திக்னஸில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல சப்பாத்தியை கையில் உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு லேசாக இப்படி இது பண்ணிவிட்டேன். இந்த ஓரம் வந்து ஸ்மூத்தாக இருந்ததுன்னா ஓகே. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓரம் வந்து ஸ்மூத்தாக வரல அப்படின்னா இந்த ஓரங்களை இப்படி எடுத்து மடித்து உள்ளே விட்டுக்கிட்டிங்கன்னா போகிறோம், உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான சப்பாத்தி கிடைக்கும். நம்மளோட சப்பாத்தியோட எட்ஜஸ் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா தான் நமக்கு நல்ல சப்பாத்தி எழும்பி வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல் மாவையும் நம்ம சப்பாத்திகளை திரட்டிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்திகளை போட்டுடலாம். பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்ப திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்படி லேசாக அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்கன்னா மெதுவாக உப்பாரம். தேவைப்பட்டால் நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் எண்ணெய் இல்லாமையே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கான நெய் வெண்ணெய் ஏதாவது சேர்த்து செய்யலாம். இப்போ நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துப்போம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு சிம்பிள் ரைத்தா ஒன்று பண்ண போகிறேன். கொஞ்சமாக வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெள்ளரிக்காய். அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, தோலெல்லாம் நீக்கிட்டு விதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி இலைகள் அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தயிரை நல்லா முள் கரண்டி வச்சு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த ரைத்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சடி சாதம், வெஜிடபிள் ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மசாலா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கெட்டியான தயிர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் ஒரு சின்ன வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு ட்ராப் அந்த வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை வெள்ளை பவுடர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட் வந்து இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட தயிர் ரைத்தாவும் ரெடி. இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் குயிக் மசாலா சப்பாத்தி வித் ஒரு ரைத்தா ரெடி. பாக்கி இருக்கிற ரெண்டு சப்பாத்தி, மூணு சப்பாத்தியை வந்து நான் சப்பாத்தியை போட்டு லஞ்சுக்கு பேக் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு சப்பாத்திகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு முள் கரண்டி வச்சு இந்த மாதிரி லேசாக ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த பீசஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். காலையில் ரொம்ப குயிக்காக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் சப்பாத்தி, இந்த பக்கம் இந்த ஸ்நாக்கையும் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடலாம், ஸ்நாக் பாக்ஸும் பேக் பண்ணிடலாம். இதையே இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங்க்கும் வச்சுக்கலாம். நல்ல சத்தான சுவையான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. இப்போ திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா புன்னீரமானோடனே இதை எடுத்துடலாம். புன்னீரமாக பொறிச்சு ரெடியானோடனே எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் தோசைக்கல்லில் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், தோசைக்கல்லில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதும் மிச்சம், தோசைக்கல்லையும் அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம்.
நம்மளில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறதெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு அந்த எண்ணெயை வந்து வடிப்போம். டிஷ்யூ பேப்பரும் வந்து ப்ளீச்சு கெமிக்கல் எல்லாம் போட்டு செய்கிற பேப்பர் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து குக்கிங்க்கு அவாய்ட் பண்ணுறது, அதுவும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊரத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லும் சென்டரில் இந்த மாதிரி வடிஞ்சிரும். ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் இல்லாத ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இந்த சிப்ஸ் மேலே லேசாக ஒரு சிட்டிகை சாட் மசாலா தூள் தூவிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ரெண்டு சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.